ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம், அவசரமாக ஆஃபீஸ் வேலை வெளி வேலைக்கெல்லாம் போகிறவங்க டக்குனு ஒவ்வொரு நாள் குழம்பு வைக்க டைம் இருக்காதுங்க. இது மாதிரி குழம்பு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம் ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அதோட கருவேப்பிலை போட்டுக்குங்க. பாருங்கள், இது மாதிரி வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா கூட ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து ஊற்றிக்கிங்க. அதிகமாக ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும். அது கொஞ்சம் சூடானோடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சோனையும் பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா உளிச்சு வச்சுருக்குறேங்க, அதை போட்டுக்கலாங்க. பூண்டு போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வணக்கட்டுங்க. பாருங்க, கொஞ்சம் வணங்கினோனையும் இந்த அளவு வணங்கினா போதுங்க, ரொம்ப வணங்க வேண்டியதில்லை. இந்த அளவு பாதி வணங்கினா போதும். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய், நான் வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் தான் போட்டிருக்குறேங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சோனையும் நல்லா கெட்டியாக புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிங்கன்னா போதும். அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளி நல்லா 2 எலுமிச்சம்பழம் அளவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவு திக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காக வேண்டியதில்லை, ரொம்ப தண்ணியாக வேண்டியதில்லை. இந்த பதம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வரும்போது அந்த பச்சை வாசனை இருக்காதுங்க. அதனால் இந்த அளவுக்கு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்படி நல்லா குழம்பு கொதிக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுலேயும் அந்த பூண்டு வெந்துருங்க. அதனால் இந்த மாதிரி புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோனையும் இது மாதிரி திக்காயிக்கும். புளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அப்போ வந்து அந்த பூண்டும் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணி ஒரு கலர் கலரி இறக்கி வச்சிட்டோம்னா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு சாப்பாடு வைக்கிறோம், இதை பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பரான டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடிங்க. அவ்வளோதான், இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 6 எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.